ராக்கி பாய் கேஜிஎஃப்ல இருந்து அவ்வளோ கோல்டு எடுத்த மாதிரி ரியல் கேஜிஎஃப்ல அதாவது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸில் அவ்வளோ தங்கம் இருக்கா? அதுவும் பர்டிகுலராக ஒரு சீனில் தேசத்தோட கடன் அடைக்கிறமா சொல்லுங்க, நான் அடைக்கிறேன்னு ராக்கி பாய் சொல்லுவார். ஸோ கேஜிஎஃப்ல அவ்வளோ கோல்டு இருக்கா? கேஜிஎஃப்ல வர ராக்கி பாய்க்கும் ரியல் கேஜிஎஃப்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கருடனோ அதிராவோ நிறைய மக்களை இழுத்துட்டு வந்து கேஜிஎஃப்ல அடிமைப்படுத்தி வேலை செய்ய வைப்பாங்க. உண்மையா அப்படி நடந்துச்சான்னு சொல்லி கேட்டா, பிஇஎம்ன்ற நிறுவனம் கேஜிஎஃப் நகரத்தை பெருசாக்குறாங்க. அப்படி பெருசாக்கும் போது நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு தேவைப்படுறாங்க. அப்படி தேவைப்படும் போது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஏற்காடு இந்த இடத்துல இருக்க மக்கள்லாம் அவங்களே வந்து அங்கே தங்கி வேலை செய்கிறாங்க. யாருமே இழுத்துட்டு வந்து வேலை செய்ய வைக்கல. அஸ் யூஸ்வல் படத்தில் காமிக்கிற மாதிரி சுற்றி கேஜிஎஃப் டவுனில் மைனிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கும். நடுவில் சொகுசாக ஒரு பங்களா இருக்கும், அதில் தான் இந்த ஆங்கிலேய ஆஃபீஸர்கள்லாம் தங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேஜிஎஃப்ல தேசத்தோட கடன் அடைக்கிற அளவுக்கு தங்கம் இருந்துச்சா அப்படின்றத பார்க்கலாம். 1956 கேஜிஎஃப்ஐ நேஷனலைஸ் பண்ணுறாங்க. அடுத்த 45 மைனிங் பண்ணுறாங்க. 2001 February 28 அன்னைக்கு கேஜிஎஃப்ஐ க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் என்வரன்மெண்டல் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்க. ரியலாக ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா, அந்த 45 கவர்மெண்ட் கேஜிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தையே திரும்பி எடுக்க முடியலை. அவ்வளோக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, அங்கே தங்கியிருக்க மக்களுக்கு சாப்பாடு, தண்ணி, இடம் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கணும்ல, இது கூட ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே திருப்பி எடுக்க முடியல. ஸோ அந்த கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்தை வச்சு தேசத்தோட கடனெல்லாம் அடைக்க முடியாது. ராக்கி பாய்க்கும் ரியல் கேஜிஎஃப்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ராக்கி பாயின்ற யங்ஸ்டர் பாம்பேலேருந்து கேஜிஎஃப்க்கு வந்து கேஜிஎஃப் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து கேஜிஎஃப்ல என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதான் கேஜிஎஃப் மூவியோட கதையாக இருக்கும். இந்த ராக்கி பாயின்ற கேரக்டர் ரவுடி தங்கம்ன்றவரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த ரவுடி தங்கம்ன்றவர் 1997 ஒரு போலீஸ் என்கவுண்டர்லேயே செத்துடுறாரு. கேஜிஎஃப் பற்றி உங்களுக்கு வேற எதனா தெரியணும்னா என்னென்னு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.